கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்களை இந்த நாளின் வேத ஆராய்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து வேத ஆராய்ச்சியை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய பகுதியை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். வாருங்கள், நாம் ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, வார்த்தையும் சத்தியமாகிய எங்கள் ஆண்டவராகிய தேவாதி தெய்வமே கர்த்தாவே, சத்திய ஆவியானவர்க்கா பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளுக்கு வேண்டிய வேத ஆராய்ச்சி பாடத்திலே நீர் எங்களை நடத்தி செல்லும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் ஆண்டவராக இயேசு சுவாமி அவர் தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை அவர் செய்து வருகின்ற அந்த நாட்களிலே அவருக்கு பல எதிர்ப்புகள் இந்த பரிசேயர்கள் மத்தியிலே அது எழும்பி வந்தது என்று சொல்லி கடந்த பாடங்களிலே நாம் தியானித்தோம். இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு சூழ்நிலையில் அவருக்கு ஒரு எதிர்ப்பு யூதர்கள் மத்தியிலே, பரிசேயர்கள் மத்தியிலே, தலைவர்கள் மத்தியிலிருந்து அது வந்தது. அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 3 வசனங்கள் 1-6. Mark 3:1-6. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஓய்வு நாளில் அவனை சோஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்த நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடு கூட ஆலோசனை பண்ணினார்கள் என்பதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான இந்த 6 வசனத்தில் இருக்கிற இந்த முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களோடு கூட முதலாவது நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஐ வில் ஷேர் வித் யூ த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன் திஸ் 6 வேர்சஸ். முதலாவதாக 1 வசனத்தின் அந்த முதல் பகுதியில், ஹி என்டர்ட் த சினகாக். அவர் மறுபடியும் ஜெபாலயத்துக்குள் பிரவேசித்தார். நம்ம 1:21 அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஜெபாலயத்திலே அவர் பிரவேசித்து அவர் அங்கேயும் போதகம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஜீசஸ் என்டர் அண்ட் ஹி பேக் டு சினகாக். நம்ம இதுவரைக்கும் பார்த்து வந்ததில் ஒவ்வொரு ஜப ஆலயத்திலும் ஒரு பிரச்சனை இயேசு சுவாமிக்கு அவர் சந்தித்தார். அந்த ஒவ்வொரு ஜப ஆலயத்திலும் அவர் செய்தது ஒரு ஓய்வு நாளில் அவர் செய்தார். எவ்ரி செபத் ஜீசஸ் டிட் இன் சினகாக் சம்திங். அவர் ஏதோ ஒன்று ஜப ஆலயத்தில் செய்தார். அந்த செய்த ஒவ்வொரு செயலும் அவருக்கு பிரச்சனையாகவே வந்தது. அப்படிதான் இந்த இடத்திலும் ஜப ஆலயத்தில் ஓய்வு நாளில் அவர் என்ன செய்வார், அதனால் அவர் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி காத்திருந்த மக்களுக்கு தைரியமாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் அதே ஜபாலயத்தில் செய்கிறதை பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வாஸ் பிரேவ், ஹி வாஸ் பிரேவ் இனாஃப் பேக் டு த சினகாக் அண்ட் தென் ஹீ டிட் சம்திங் அண்ட் தி ஆக்ட் ஆஃப் வி சி தி ஆக்ட் ஆஃப் ரிஃப்யூசிங் எனி சேஃப்டி. இந்த ஜெபாலயத்தில் ஆண்டவர் இயேசு சுவாமி தனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அவர் வைத்துக்கொள்ளாதபடிக்கு ஒரு 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 டேஞ்சர் அல்லது அவருக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அந்த பிரச்சனையில் அவர் ஈடுபடுகிறதை நான் பார்க்குறோம். ஹீ இஸ் கெட்டிங் இன் டு ரியல் ட்ராபிள் திஸ் நைன். ஆக அந்த இடத்துல அவர் என்ன செய்வார், அவர் குற்றம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி அந்த ஓய்வு நாளில் சில பேர் அங்கே இருந்தாங்க. 1 வசனத்தில் முதல் பகுதியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆங்கில பைபிளில் படித்தீங்கன்னா தே, அந்த தே என்ற அந்த வார்த்தையில் அங்கே இருந்த ஒரு கூட்டத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேர் ஆர் பீப்புள் இன் த சினகாக் அண்ட் த மார்க் டெல்ஸ் தம் தே ரிஃபர் டு த ஃபாரிசீஸ். அங்கே பரிசேயர்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஹி என்டர் த சினகாக் அகெயின் அண்ட் அ மேன் வாஸ் தேர் ஹூ ஹேட் அ வித் அண்ட் ஓகே
Now they watched him closely. They watched him closely. யார் அவரை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள்? அங்கே ஆலோசனை சங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அங்கே இருந்தார்கள். The members of the Sanhedrin. Sanhedrin we call it. They were seated in the front row in the synagogue. The Pharisees or the leaders and the Sanhedrin members, they always look for the front seat, honorable seats in the synagogue. இந்த பரிசேயர்களும் தலைவர்களும் இந்த ஆலோசனை சங்கத்தில் மக்கள் என்ன செய்வாங்க, அந்த வைவனால ஜபாலயத்தில் அவங்க எப்போதும் ஒரு மரியாதைக்குரிய கணத்துக்குரிய இடத்துல அவங்க உட்கார்ந்து கொண்டு முன்ன என்ன நடக்கிறது, அவங்களுக்கு முன்னால் யார் என்ன தப்பு பண்ணுறா, இதெல்லாம் அவங்க உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பாங்க. ஸோ தே ஆல்வேஸ் லுக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஃபால்ட் திங்ஸ் டு டேக் பிளேஸ் ஸோ தட் தே கேன் அக்யூஸ் பீப்புள். ஸோ திஸ் வாஸ் தியர் ப்ராக்டிஸ், தியர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஆன் த சபத் டே. ஒவ்வொரு நாளில் இது தான் அவங்களுடைய ஒரு நோக்கமாகவும் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. இது நமக்கும் ஒரு பாடம்தான். நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது, தேவ சமூகத்தில் வரும்பொழுது, நம்முடைய நோக்கமெல்லாம் கவனமெல்லாம் ஆண்டவர் மேலே இருக்கணும். யார் என்ன எந்த மாதிரி தவறு செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்முடைய கவனம்லாம் அங்கே போனாக்கா ஆண்டர் மேலே வைக்கிற நம்முடைய கவனம் அது அங்கே இருக்காது என்று சொல்லி நான் பார்க்குறோம். ஸோ லைக் வைஸ் திஸ் பீப்புள் ஆர் தி லாஸ்ட் திங் தே வில் டூ இன் சினகாக் வர்ஷிப்பிங் காட். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் கடைசியாக அவங்களுடைய மனசும் இருதயமும் ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படிப்பட்ட நோக்கத்தில் அது இருக்கும். ஸோ இன்றைக்கும் பாருங்கள், நமக்கு குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி கம்மிங் டு சர்ச்? What is our motive coming to church? Not evaluating people, not look for people, but our focus and first priority must be on God. நம்முடைய முதல் கவனம் எல்லாமே ஆண்டவராக இருக்கணும். ஸோ இங்கே இப்படிப்பட்ட மக்களும் இருந்தார்கள். And now the other word, ஒன்றாவது வசனத்தில் மூன்றாவது பகுதி, the third line in verse 1, there was a man with withered hand. அந்த தேவாலயத்தில், அந்த ஜபாலயத்தில் ஒரு சூம்பின கையுடையவன் அங்கே இருந்தான் என்று சொல்லி, அங்கே தமிழில் சூம்பின கையன், அ மேன் வித் ஹேண்ட் அப்படின்னாக்கா குறுகி போன ஒரு கை, முடங்கி போன ஒரு கையுடைய ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அக்கார்டிங் டு த ரூட் வேர்ட் அபவுட் திஸ் கண்டிஷன், திஸ் மேன் he had not been born like that. But something happened along in between, due to some kind of sickness, his hand was became withered. In the manushan and the sila pagudigal adanudaiya aarambha vaarthigal moola vaarthigal enna solluduna, avan pirappile indha maari illa, avan vandu edho avan vaalkila oru vyadhi nimuttham avan kai indha maari aayiruchu ennu solli andrudaiya pinnani background avana kurithu solugiradhu. Aage indha manushan ipdiyaga irukkum bolude இவன் ஆண்டவரை இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் இயேசு சுவாமி என்ன செய்வார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவரை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம், அவரை எப்படி விரோதமாக அவரை இந்த இடத்துல பிடிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் அவருடைய பார்வை வித்தியாசமான பார்வையாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ரெண்டாம் வசனத்தில் அவர் மேல் குற்றம் சாட்டலாம் என்று, என்ன குற்றம் இயேசு மேலே பார்க்கலாம், என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம். நமக்கு பாருங்கள், சில சமயத்தில் மனுஷ ரீதியில் மற்றவங்களை குற்றங்களில் தான் நம்ம கண்ணில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். சிலருடைய நல்ல காரியங்கள் நம்ம கண்ணுக்கு பரவாது தெரியாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கும், நம்ம அதைத்தான் நம்முடைய பார்வையாக ஃபோக்கஸாக நம்ம வைத்து கொண்டு நம்ம பார்த்து கொண்டு இருப்போம். இங்கே ஆண்டவரை இயேசுவையே எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி இயேசு மேலேயே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே பார்த்து கொண்டு இருந்தாங்க. The other verse, ரெண்டாவது வசனத்தில் இரண்டாவது பகுதி, he healed him on the Sabbath. அவர் ஓய்வு நாளை அவனை சொஸ்தமாக்கினால், whether he is going to heal the withered man, with the hand withered man, withered. அந்த சூமின கையருடைய மனுஷனை சுகப்படுத்துவாரா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தாங்களே. அங்கே பார்க்குறோம் இயேசு என்ன தப்பு பண்ணுவார்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இருந்தது, என்ன செய்வார். ஸோ இங்கே இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, போனக்குள்ளே இந்த
சீஷர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது ரெண்டாம் அதிகாரம் 23-27 இதை நம்ம முன்ன போன பகுதியில் பார்த்துட்டோம். வயலில் நெற்களை கதிர்களை கொய்து கொண்டிருந்தாங்க, அவங்கள குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இந்த சூழ்நிலையில் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே சீஷர்களையும் குற்றம் கண்டுபிடித்தாங்க, இப்போ இங்கே இயேசுவையும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆக இந்த சுகப்படுத்துவாரா என்ற அந்த காரியம் உண்மையிலேயே அந்த சட்டத்திட்டங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாளின் சட்டத்திட்டங்களில் ஒரு மனுஷனுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆபத்து வரும்போது அந்த அது ஓய்வு நாளாக இருந்தால் அவனுக்கு அந்த உயிரை காப்பாற்றலாம். அவனுக்கு ஏதாவது ஆபத்து வருமென்றால் அந்த ஆபத்துலேருந்து ஒரு மனுஷனை நம்ம காப்பாற்றலாம், ஒரு நல்ல காரியம் செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு முறை இருந்தது. இஃப் அ பர்சன் இஸ் ரியலி இன் அ டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் அண்ட் இஃப் இட் இஸ் ஹேப்பன் டு பி அவன் செபத், ஸோ ஹீலிங் த பர்சன், ஹெல்பிங் த பர்சன் இஸ் பெர்மிட்டட் ஆன் செபத் டே அக்கார்டிங் டு த ஜூவிஷ் லா. யூத வழக்கத்தின்படி ஆபத்தில் இருக்கிற மனிதனை ஓய்வு நாளும் காப்பாற்றலாம் என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இவன் ஒரு இந்த மனுஷன் ஆபத்தில் இல்லை, அவனுக்கு உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, ஒரு கை ஊனமாக இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஊனத்தை இயேசு சுகப்படுத்துவாரா என்று இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ இதை அறிஞ்ச ஆண்டவர் வந்து 4வது வசனத்தில் அவர் கேள்வி கேட்கிறார். 4வது வசனத்தில் அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்தோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஜீசஸ் ஹி ஆஸ்கிங் தெம் க்வெஸ்டியன், டு டூ குட் ஆர் டு டூ ஈவில் ஆன் த செபத் டே. அண்ட் த இஷ்யூ இஸ் நாட் பிட்வீன் டூயிங் குட் or what is good being exercised on the Sabbath day. Oyva nalla nanma seiradha theema seiradha adu prachana kadaiyadu, adu prachana kadaiyadu. Anal anbanukle inga what is more important, to do good is always in line with the will of God. Luka 12:47 adipadiyile Yesu sonnar, aandavarude sittathai arindhu அதை செய்யாதிருக்கிற ஒரு ஊழியக்காரன் அவன் தண்டிக்கப்படுவான். A servant who knew the will of the master and if he is not doing that, he is committing the offense. ஆக இந்த இடத்துல ஒரு சூமின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு சுகம் கொடுக்கணும், அது நல்லது, அது நன்மையான காரியம், அதை செய்யலைனாக்கா அது தேவனுடைய பார்வையில் அது விரோதமாக இருக்கும். ஆக இயேசு சுவாமி ஒரு நன்மையான காரியத்தை ஓய்வு நாளிலே செய்வது அவசியம், அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி இங்கே அந்த மனுஷனை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர்களும் பேசாமல் இருக்கிறாங்க. ஓய்வு நாள நன்மை செய்யுது, தீமை செய்யுது, ஆபத்தில் இருக்கிறவனை காப்பாற்றுறது, இதெல்லாம் எது அப்படின்னு சொல்லி கேள்விக்கு இவங்க சைலண்ட்டாக இருக்கிறாங்க. 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய இருதய கடித்த நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து. ஸோ ஜீசஸ் காட் ஆங்கிரி, ஹி காட் ஆங்கிரி பிகாஸ் ஹி தே தி டிட் நாட் அன்சர் ஹிஸ் க்வெஸ்டியன்ஸ் பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்டபன் ஹார்ட். அவங்க இருதய கடினத்தில் இயேசுவாமி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. அப்போ ஆண்டவர் கோபப்படுகிறார். ஜீசஸ் கெட்ஸ் ஆங்கிரி, நாட் அவுட் ஆஃப் இரிட்டேஷன். திஸ் ஆங்கர் இஸ் நாட் சம்திங் ரிலேட்டட் டு த இரிட்டேஷன். சில சமயத்தில் இந்த எரிச்சல் வருது, சில பேர் நம்ம ஒரு பேசும்பொழுதோ அல்லது நம்ம கேட்கும் போதோ அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லலைன்னா சாதாரணமாக எல்லோருக்கும் கோபம் வரும், அது எரிச்சலாகவும் இருக்கும். பட் இந்த கோபம் வந்து பாருங்கள், அது இப்படிப்பட்ட எரிச்சல் அடைஞ்ச கோபம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்கிறத தடையாக இருக்கிற அவர்கள் மேல் ஆண்டவர் கோபம் கொண்டார். Jesus got angry because they hinder to do something good, something will of God. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒரு நன்மையான காரியம் செய்வதற்கு தடை செய்கிற அந்த செயலை குறித்து ஆண்டவர் இங்கே கோபம் கொண்டார். He loved that person. He loved the person and he wanted to do, he wanted to heal that person. But these people are becoming stumbling block.
அன்பிலே மனதுருக்கத்திலே அந்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்த ஆண்டவர் வாஞ்சியாக இருந்தார். ஆனால் இவர்கள் தடையாக இருந்தார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பும் மனதிற்கமும் இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் எந்த மனிதனையும் நாம் நன்மைக்குள்ளாக, ரட்சிப்புக்குள்ளாக, விடுதலைக்குள்ளாக நாம் அவனை கொண்டு வர முடியும். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம் செய்வதற்கு எந்த நாளையும் எந்த தடைகளையும் நாம் பார்க்க மாட்டோம். வி கேனாட் திங்க் அபவுட் எனி ஹிண்ட்ரன்சஸ், எனி ஆப்ஸ்டக்கல்ஸ் டு டூ குட் திங்ஸ், டு டூ குட் திங்ஸ் ஃபார் காட் அண்ட் ஃபார் த பர்சன். ஆக நன்மை செய்வதில் நாம் எப்பொழுதும் முன்னால் இருக்கணும். அந்த நன்மை செய்வதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆகவே இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். யாக்கோப்பு 4:17 நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் ஃபோர் யாக்கோப்பு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இட் இஸ் எ சின் ஃபார் அ பர்சன் டு நோ டு டூ குட் அண்ட் ஹி இஃப் இஸ் ஃபெயில் டு டூ தட் இட் கன்சிடர்ட் அ சின். நல்லது என்று தெரியும், அதை செய்யணும்னு தெரியும், அதை செய்யாமல் இருந்தோம் என்றால் அது ஆண்டவர் பார்வையில் பாவமாக இருக்கும். இங்கே ஆண்டவர் அதை தான் செய்கிறார். அந்த மனிதனை சுகப்படுத்துவது அது நன்மை, அது தேவ சித்தம். அதை அவர் செய்யணும்னு செய்யும் பொழுது ஆண்டவர் உறுதியாக அதை செய்து முடித்தார். ஸோ ஜீசஸ் வாஸ் டூயிங் த ரைட் திங் ஆன் த ரைட் டே ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். எந்த தடைகளையும் மீறி ஆண்டவர் ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அண்ட் த பைபிள் சேஸ் அபவுட் த பீப்புள், த பாரிசீஸ், த சென்ஹெட்ரின், தே வர் ஸ்டப்பன் ஹார்ட்டட் பீப்புள். 5 பார்க்குறோம், இந்த பரிசேயர்கள் எந்த வித மனித நேயம், மனிதனுடைய தன்மை இல்லாத ஃபெனட்டிக்ஸ் இன் தியர் ரிலிஜியஸ் ரீச்சுவல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்களுடைய யூத மார்க்கத்தை குறித்து ரொம்ப ஒரு முற்போக்கவாதிகளாக இருந்தாங்க. ரொம்ப சட்டத்திட்டங்களில் முற்போக்கவாதிகளாக இருந்தாங்க. நம்ம உபாகமும் 9:27, 21:18, 46:12 இந்த இடங்களில் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனமாக இருந்து மனிதனுடைய தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவனமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். காட் இஸ் மோர் கன்சர்ன் அபவுட் த ஹியூமன் நீட்ஸ் ரதர் தென் த ஸ்ட்ரிக்ட் ரிஜிட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அண்ட் ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் ஃபெனட்டிசிசம் தட் ப்ரிவென்ட்ஸ் டூயிங் குட் ஹெல்பிங் பீப்புள். கர்த்தருடைய வார்த்தை எந்த ஒரு மனிதனுக்கும் உதவி செய்ய தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் அதை அனுமதிப்பது கிடையாது. பிறகு 5:3 ஜீசஸ் ஆஸ்க் த மேன் டு ஸ்ட்ரெச் அவுட் ஹிஸ் ஹேண்ட். 5 ஆண்டவர் இயேசு சுவாமி இப்படி கோபத்தோடு அந்த மனிதனை பார்த்து உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். ஸ்ட்ரெச் அவுட் ஹிஸ் ஹேண்ட். அவன் கையை முடங்கி போயிருந்தது, இப்போ ஆண்டவர் நீட்ட சொல்லுகிறார், நீட்ட சொல்லுகிறார், அவருக்கு முன்பதாக நீட்ட சொல்லுகிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ கையை நீட்டு, முடங்கி போன உன் கையை எனக்கு முன்பாக நீட்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். எங்கள் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார், விசுவாசத்தில் உன் கையை நீட்டு, குறுகி போயிருக்கிற உன் கையை இப்பொழுது விசுவாசத்தில் நீட்டு. அநேக விதத்தில் நம்ம கை குறுகி போயிருக்கிறது. கர்த்தருக்கு என்று எதுவும் செய்ய முடியாதபடிக்கு, கர்த்தருக்கு என்று எதையும் நம்ம ஈடுபடாதபடிக்கு, முன் வராதபடிக்கு, ஆண்டவருக்கென்று நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் வாழ்க்கையும் கொடுக்காதபடிக்கு நம்முடைய கைகள் சூம்பின கைகளாக இருக்குது, நம்முடைய இருதயம் சூம்பின கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் விசுவாசத்தை ஆண்டவர் செயல்படுத்த சொல்கிறார். God asks his man to exercise his faith to stretch out. அவனால் முடியாது, மாம்சத்தின் வேண்டி முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், என் மேல் விசுவாசம் வைத்து உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். இன்றைக்கி விசுவாசத்தில் முடங்கி போயிருக்கிற காரியங்களை நாம் விசுவாசத்திலே செயல்பாட்டுக்கு அதை கொண்டு வர வேண்டும். வி மஸ்ட் புட்
in practice our faith. Whatever things being shrewd, and we must stretch it out. ஆண்டவருக்கென்று அதை நாம் நீட்டும் பொழுது விசுவாசத்திலே கர்த்தர் அந்த சுகத்தை அந்த இடத்துல ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ ஹியர் யூ சீ ஃபெய்த் மேனிஃபெஸ்டட் இன் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதலோடு விசுவாசம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஃபெய்த் நீட்ஸ் ஒபீடியன்ஸ். இன்றைக்கி விசுவாசம் கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது விசுவாசத்திற்கு. And what we see as the Lord of the Sabbath, Jesus delivered both the Sabbath and the man from the state of distress. In the ஓய்வு நாளில் முடங்கி போன இந்த மனிதனையும் ஓய்வு நாளையும் ஆண்டவர் இப்போ விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். Both the man and the Sabbath, Jesus released. இந்த மனிதன் முடங்கி போயிருந்தால் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஒரு ஓய்வு நாளில் ஒரு நன்மையான காரியங்களை செய்வதற்கும் தடையாக இருந்த அந்த ஓய்வு நாளையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஈவன் த செபத் ரிசீவ் த ஃப்ரீடம். ஸோ எவ்ரி ஒன் கன் எக்ஸசைஸ் தி ஃபேத் அண்ட் டூ திங்ஸ், டூ குட் திங்ஸ் ஃபார் காட்ஸ் க்ளோரி ஆன் த செபத் டே. ஸோ இது நிமித்தம் என்ன நடக்குது பாருங்கள். 6வது வசனத்தில் இந்த ஆலோசனை சங்கத்தவர்கள், தலைவர்கள், பரிசுகள்லாம் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஏரோதியர்களோடு கூட சேர்ந்து இயேசு எப்படி கொலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு திட்டம் போடுகிறார்கள். தே வி கேன் சீ த பிளாட் டுகெதர் வித் த ஹெரோடியன்ஸ், ஹவு டு கில் ஜீசஸ், ஹவு டு கில் ஜீசஸ். இந்த ஹெரோடியன் ஹூவாதே, இந்த ஆலோசனை சங்கத்தார் யார் அவர்கள் பார்க்கும் பொழுது தியா அ கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் தேர் த சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த ஹெரோடியன்ஸ். இந்த ஏரோது அந்த ராஜா, அந்த அதிகாரிகள், அந்த அரசாங்கம் அவர்களுக்கு இவர்கள் ஒரு ஆதரவு கொடுக்கிற ஒரு கூட்டமாக இருந்தார்கள். தே வர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ், தே பிலாங் டு ஹெரோட் அண்ட் த ஹெரோடியன்ஸ் கவர்மெண்ட். ஸோ த ஃபாரிசீஸ் தே அக்செப்ட் திஸ் ஹெரோடியன்ஸ் ரூல். அவர்கள் இந்த ஏரோது அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆண்டவருடைய சட்டத்திட்டத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய இயேசு சுவாமி கொண்டு வருகிற அந்த பரலோகத்தின் ரட்சிப்பின் திட்டங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தி அக்செப்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஈவன் தி கவர்மெண்ட்ஸ் பிலாங் டு தி ஹெரோடியன்ஸ், பட் தி ஆர் நாட் ரெடி டு ரிசீவ் ரூல்ஸ், த கிங்டம் ரூல்ஸ், பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையை அவர்கள் இங்கே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்துக்கும் நம்ம அனுமதி கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு, அவருடைய பரலோகம் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு இன்றைக்கு நாம் ஒப்புக்கொள்கிறோமா அல்லது இடம் கொடுக்குறோமா என்று சொல்லி நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. ஸோ தே ப்ராட் ஜீசஸ் டு கில் ஜீசஸ். இட்ஸ் அ சீரியஸ் கான்ஃப்ளிக்ட் டேக்கிங் பிளேஸ். கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு அந்த சூழ்நிலை அவதமாக அதிகரித்து விட்டது. அந்த விரோதம் அந்த அளவுக்கு விரோதம் அதிகரித்து விட்டது. யூ கேன் சீ தி சீரியஸ்னஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஹியர். ஈவன் தி திங்க் டு கில் ஜீசஸ், கில் ஜீசஸ். இட் இஸ் ரியலி அ சீரியஸ் ப்ராப்ளம் டு ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அண்ட் ஸோ த ஃப்ரம் த ஃபாரிசீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜீசஸ் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் டோட்டலி அண்டர்மைன் தியர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த லா, தியர் பைட்டி அண்ட் தி ஆக்ஷன்ஸ். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இயேசு சுவாமியுடைய வார்த்தையும் அவருடைய ஊழியம் அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு, மத சடங்கு சம்பிரதாயத்துக்கு, அவங்களுடைய போதனைகளுக்கு அது எதிர்ப்பாக இருக்கிறது. ஜீசஸ் ஹஸ் பிகம் தியர் ரியல் எனிமி. இயேசு அவர்களுக்கு ஒரு எதிரியாகவே இங்கே மாறிவிட்டதை நான் பார்க்குறோம். ஸோ நாட் ஓன்லி தட், ஜீசஸ் பிகம் த த்ரெட் டு their religious and traditional way of doing. அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்கு இயேசு எதிர்ப்பாக வந்துவிட்டார். அது அவங்களுக்கு ஒரு 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 எதிர்ப்பை கொண்டு வந்தது. ஸோ த ரிஜெக்ஷன் ஆஃப் ஜீசஸ் மீன்ஸ் த ரிஜெக்ஷன் ஆஃப் த லைஃப் அண்ட் ரிடெம்ஷன் அண்ட் த மென் பிகம் த விக்டிம் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அண்ட் டெத். இங்கே இந்த இயேசு சுவாமி புறக்கணிப்பது ஆண்டவரை புறக்கணிப்பதற்கு சமம்.
உலகத்துக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொண்டு வந்தார், அதுக்காக தான் இயேசு வந்தார், அதை அவர்கள் புறக்கணித்தார்கள். ஆக இந்த மனிதனை, அந்த சூமின கையுடைய மனுஷனை மாத்திரம் அவர்கள் வந்து புறக்கணிக்கல, ஆனால் அவனுக்கு விடுதலை கொடுக்க வந்த, ரட்சிப்பு கொடுக்க வந்த ஆண்டவரை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இது அந்த இருதய கடினத்தினால் உண்டான காரியம், பிகாஸ் ஆஃப் திய ஸ்டபன் ஹார்ட்ஸ். ஆண்டவர் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் கோபம் கண்டார். இன்றைக்கும் அன்பானுகளே, நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் செய்யவிருக்கிற காரியத்துக்கு நாம் தடையாக இருக்கும் பொழுது, எந்த நல்ல காரியமும் நடப்பதற்கு விசுவாசம் அல்லது சட்டத்திட்டம் என்ற ஒரு காரணத்தில் நாம் அதை தடை செய்வோம் என்றால், நாம் தடையாக இருப்போம் என்றால், அது தேவனுடைய பார்வையில் அது கடினமாக இருக்கிறது. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிதல் தேவை. இந்த சுயமின கையோடிவன் அவன் கீழ்ப்படிந்தான் விசுவாசத்தில். இனி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எந்தெந்த ரீதியில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, அது நம்முடைய இருதய கடினத்தை அது வெளிப்படுத்துகிறது. இன் வாட் எவர் சிச்சுவேஷன் வி எக்ஸசைஸ் அவர் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் அவர் ஸ்டபன் ஹார்ட் இன் காட் சைட். என்னுடைய பார்வையில் கீழ்ப்படியாமல் இருக்கிற நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் அது தேவனுடைய பார்வையில் இப்படிப்பட்ட இருதய கடினத்தை அது காட்டுகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த நன்மையான காரியத்தையும் செய்வதற்கும் அவருடைய அற்புதத்தை செய்வதற்கும் நாமே நம்முடைய இருதய கடினமே தடையாக இருக்கிறது. டூ திங்ஸ் வி வாண்ட் டு சீ ஹியர், வி கேன் சீ த டூ கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் ஐடியாஸ். இங்கே ரெண்டு விசுவாச அல்லது மத அடிப்படையிலான இரண்டு காரியங்கள் இங்கே நம்ம பார்க்குறோம். ஒன்று, நம்பர் ஒன், டு த ஃபாரிசீஸ் ரிலிஜன், டு த ஃபாரிசி ரிலிஜன் வாஸ் அ ரிச்சுவல். பரிசேயர்களுக்கு அவங்களுடைய மதம் என்று வரும்பொழுது அது ஒரு சடங்கு தான், அது ஒரு சட்டத்திட்டங்கள், அது ஒரு செயல்பாடு தான். 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சிடணும். அது செஞ்சிட்டமாக்க அதுவே ஒரு விசுவாச கிரியை, அதுவே ஒரு பக்தி வாழ்க்கை என்ற அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு செயல் வேலை செயல்பாடுகள் அது ஒரு ஆராதனைக்குரிய ஒரு அவங்களுடைய சடங்காச்சாரத்துக்கு அவங்களுடைய மதத்துக்கு அது அடிப்படையாக இருந்தது. ஸோ ரீச்சுவல்ஸ் அண்ட் டூயிங் திங்ஸ் இன் அ ரிலிஜியஸ் வே பிகாம்ஸ் திய ரிலிஜியஸ் ஃபெய்த். ஆனால் இயேசு சுவாமிக்கு அன்பானவர்களே, அது ஊழியமாக இருந்தது. ஆக இந்த ரெண்டும் நம்ம வித்தியாசமான இந்த ரெண்டு காரியத்தை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் கூட நம்ம பார்க்கலாம். வி கேன் சீ திஸ் டூ ப்ராக்டிசஸ் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்டியன் ஃபெய்த். வி டூ மெனி திங்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. நம்ம கிறிஸ்தவனாயிட்டோம், இந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை போக்கோடு நம்ம செய்து கொண்டிருப்போம். எப்படின்னாக்கா, நம்ம வந்துட்டு வி கம் டு சர்ச், வி ரீட் த பைபிள் அண்ட் வி ப்ரேயிங் ஃபார் ஈவன் ப்ரே ஃபார் த ஃபுட் அண்ட் தென் ஹேவிங் ஃபேமிலி வர்ஷிப் அண்ட் வி ஆல்சோ கேரி அவுட் அவர் சர்ச் ஆக்டிவிட்டீஸ். வி திங்க் தட் தீஸ் ஆர் த கிறிஸ்டியன் ப்ராக்டிசஸ். இட் பிகம் ப்ராக்டிஸ். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் செயல்பாடுகள். ஜபம் பண்ணுவது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு வர்றது, சாப்பிடும்போது ஜபம் பண்ணுறது, சில நாட்கள் அனுசரிப்பது, இதெல்லாம் பாருங்கள் ஒரு வழக்கமாக ஒரு ரீச்சுவல் மாதிரி நம்ம வாழ்க்கை போய்கொண்டே இருக்கோம். இது எல்லா மதத்திலும் அவங்க செய்கிற காரியமாக இருக்கும். அதுவே நம்முடைய நாம் செய்து கொண்டிருந்தோமா, மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆனால் இயேசு சுவாமிக்கு விசுவாசம் என்று வாழ்க்கை என்று வரும்பொழுது அது ஊழியமாக ஆண்டவர் பார்த்தார். இந்த மனுஷனுக்கு அவர் ஊழியம் செய்தார். மத அடிப்படையில் ஊழியம் செய்யலை, அந்த மனுஷன் சுகப்படுத்தலை, சட்டத்திட்டங்களை பார்த்து ஆண்டவர் அந்த மனுஷன் சுகப்படுத்தலை, நேரம் காலம் பார்த்து அனுமதியோடு எந்த காரியத்தையும் ஆண்டவர் செய்யலை. ஆனால் ஊழியம் என்று வரும்பொழுது அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தாலும் ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார்.
விடுதலை கொடுக்கிற தேவனாக இருந்தார். இட் வாஸ் லவ் ஆஃப் காட் அண்ட் லவ் ஆஃப் மேன். ஆண்டர் மேலே வைத்திருக்கிற அந்த அன்பினாலும், அந்த அன்பில் அதை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும் முறையாகவும் ஆண்டவர் அந்த மனிதனை சுகப்படுத்தினார். அவுட் ஆஃப் காட்ஸ் லவ் அண்ட் ஹீ வாண்ட் டு எக்ஸசைஸ் காட்ஸ் லவ் மெனிஃபெஸ்ட் இட் அவுட்வர்ட்லி இன் ப்ராக்டிக்கல் வே. தட் இஸ் வை ஹீ ஷோட் காட்ஸ் லவ் பை ஹீலிங் திஸ் பர்சன். அவனை சுகப்படுத்துறது மூலமாக ஆண்டவர் அந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் எதை செஞ்சாலும் ஆண்டவர் மேல் நம்ம வைத்திருக்க அந்த அன்பின் அடிப்படையில் தான் நம்ம செய்கிறோம். ஆக ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானது. நான் ஏற்கனவே இதை நம்ம சொல்லியிருக்கிற எல்லா முறைமைகளுக்கும் சட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் அப்பாற்பட்டு நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பினால் எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம். ஸோ அப்படி தான் நம்முடைய விசுவாசத்திலும் நாம் காரியங்களை செய்ய வேண்டும். டு ஜீசஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த வேர்ல்ட் வாஸ் not the correct performances of ritual. Yeswamiki madha adipadiyila sattathin adipadiyila namba sariyaga olungaga seiyiradhu adu meenmai kadaiyadhu, but the spontaneous answer to the cry of every human need. Anal endha or manidanudaiya avanudaiya thevigal mathile avanudaiya kukkuralukkum kadhalukkum udanadiyaga பதில் கொடுப்பது தான் ஆண்டவருக்கு முக்கியமாக இருந்தது. இன்றைக்கு மனிதன் முக்கியமாக நமக்கு வர வேண்டும், மனிதர்களுடைய தேவைகள் நமக்கு முக்கியமாக வர வேண்டும். உடனடியான ஆக்ஷன் செயல்பாடுகள் ஆண்டவருடைய அன்பினால் அந்த மனிதனை அந்த தேவைகளை சந்திக்கிறதுல நாம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். சில குறிப்புகள், சம் ஆஃப் த நோட்ஸ். One, Jesus came to heal and save us and to give us a new faith. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கவும் நம்மை மீட்கவும் வந்தார், நம்மை சுகப்படுத்த வந்தார். அப்படி வந்து நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். We have to come before him face to face. ஆக இந்த புதிய வாழ்க்கையில் நாமும் ஆண்டவரும் முகமுகமாய் சந்திக்கிற இடத்துல கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். ஸோ in the synagogue we see Jesus and the man with the withered hand, they face each other. And the jabalithile inda manidaram yesuvum avargal mugamukamaga vandu nindrargal endru solli paakkrom. Hallelujah. And so we see the Lord Jesus standing and the man with the withered hand also standing facing each other. So here is the human soul face to face with Jesus Christ. Inge oru ஆத்மா, தேவையுள்ள ஆத்மா இயேசுவை சந்திக்கிறதை நான் பார்க்குறோம். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட தேவையுள்ள மக்களாக, ஆத்ம தேவையுள்ள மக்களாக இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஆண்டவராக இயேசுக்கு முன்னால் முகமுகமாய் கொண்டு வந்து நிறுத்துவது நம்முடைய ஊழியமாக இன்றைக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட வருகிற மனிதனை இயேசு சுவாமி சந்திக்கிறவராக இருக்கிறார், அவனை சுகப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார், அவர் அவனை நேசிக்கிற தேவனமாக இருக்கிறார். செகண்ட்லி, so that's what should happen when we pray. We should come face to face with him. Aga thanipatta murayila namum kuda andavarku munnala mugamugamai jabathile vandu nam nirka vendum. Always we have come to God's presence face to face and meet him in privately and prayerfully. Jabathile thanipatta murayila nam devane sandikkira mugamugamai sandikkira makkalaga nam kaanapada vendum. Let us look at Jesus earnestly and pray to him that his light of his countenance be upon us. Sangeetham 27:8 la 10 varaikkum angana vaasikkum bol sangeetkaran solugiram ummudaiya mugathin pragaasathai enmel thodikkapannum. Let your light shine upon me. Aandurai velichu namma mugathile eppadi udikkum varum avara nam mugamugama sandikkum bolu appo avrudaiya mugathin velichum நம்முடைய முகத்தில் அது பிரதிபலிக்கும், அது கடந்து வரும் என்று சொல்லி பார்க்குறோம். When we meet God face to face. Hallelujah. And thirdly, our Heavenly Father has so much to give us. ஆண்டவர் நமக்கு நிறைய கொடுக்க காத்திருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்குறோம். He is all mercy, compassion and love. ஆண்டவர் பாருங்கள், மகா கிருபையும்
மனதுருக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் அவர் கடந்து வர செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் லைஃப்ஸ் வில் பி ஃபுல் ஆஃப் பீஸ் பவர் அண்ட் ஜாய் இஃப் ஒன்லி வி வுட் ரிசீவ் வாட் ஹி ஆஃபர்ஸ் அஸ் ஸோ ஃப்ரீலி அண்ட் அபண்டன்ட்லி. இவையெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியும் நமக்கு சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே அது கடந்து வரும், அது பெருகி வரும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே. ஆக நம்ம தொடர்ந்து தேவ சமூகத்திலே நம்முடைய முடங்கி போன வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, முடங்கி போன பிரச்சனைகளை நாம் ஒப்பு கொடுத்து, முடங்கி போயிருக்கிறதான சூழ்நிலைகளை நாம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்துகிறவரும் அதை நேராக்குகிற தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 27:1-7 வரைக்கும் அங்கே தேவ மனுஷன் விதமாக ஆண்டுடைய இறக்கத்துக்காக அவருடைய மன்னிப்புக்காக விசுவாசத்திலே அவன் ஜெபிக்கிறான். அவ்விதமாக நாமும் ஜெபிக்க நாம் ஆயத்தப்படுவோம். 3 கேள்விகள் நம்முடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். 3 questions for our reflections. Number 1, how am I exercise my love upon God and reveal His mercy and compassion in practical way? நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை என்னுடைய செயலில் நான் அதை எப்படி வெளிப்படுத்துகிறேன்? ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது எப்படி நான் வெளிப்படுத்துகிறேன், எப்படி அதை நான் செயலில் நான் காட்டுகிறேன்? 2வதாக, there are so many people around us with desperate situation and without no one approach them to help. As a believer who have faith in a loving God, what are the ways to approach them? இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட சூம்பின மனிதனை போல வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தேவையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க. எந்த விதத்தில் ஆண்டவர் அவனை சந்தித்தது போல, அவனை நெருங்கினது போல, அவனுக்கு நேருக்கு நேர் அவனை சந்தித்தது போல் இன்றைக்கும் நாம் எப்படி இந்த மக்களுக்கும் அதை நாம் செய்ய முடியும், எப்படி அவங்களை நம்ம அணுக முடியும், எந்த அணுகுமுறையை நாம் கையாண்டால் அவர்களையும் நாம் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வர முடியும் என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். 3rdly, am I like the man with withered hand, unable to receive anything from God? இன்றைக்கு இந்த சூமின கையுடையவன் ஆண்டவர்கிட்ட இருந்து எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா? நம்ம கையை நீட்டினா தான் நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? எதையாச்சும் வாங்கினா கையை நீட்டணும். இன்றைக்கி பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய கைகளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சூம்பி போயிருக்கிறதா? அப்படிப்பட்ட நிலைமை நமக்கும் இருக்கிறதா? ஸோ அப்படி என்றால் வாட் எம் ஐ சப்போஸ் டு டு? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நான் கையை நீட்டணும்? எதை நான் பெற்றுக்கொள்ள நீட்டணும் என்ற அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தோடும் இதை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா, சூமின கையினுடைய மனுஷனை கர்த்தர் சுகப்படுத்தினீர். உம்முடைய அன்பினாலும் மன உருக்கத்திலும் ஆண்டவரே இந்த மனிதனை தொட்டீரப்பா. அவனை முகமுகமாக சந்தித்தீர். அவன் முடித்திலிருந்து உம்முடைய இரக்கத்தை, ரட்சிப்பை, மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, கைகளை நீட்டும்படியாக, விசுவாசத்தை செயல்படுத்தும்படியாக போதித்தீர்க தாவே. இந்த நாளிலும் அநேக விதத்திலப்பா முடங்கி போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையும், எந்த விதமான காரியத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சூம்பி கிடக்கிற எங்களுடைய கைகளும் இந்த நாளிலே விசுவாசத்திலே செயல்படும்படியாய், விசுவாசத்தை நாங்கள் அதை நீட்டி மடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்ய நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் அநேக விதத்தில் அநேகருடைய வாழ்க்கை இப்படி சூம்பி போன சூழ்நிலை இருக்கிறது. அவர்களையும் உம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கொண்டு வர அப்பா, மக்களுக்கு உம்முடைய நாமத்திலே நாங்கள் நன்மையான காரியங்களை எல்லா காலகட்டத்திலும் செய்ய ஆண்டவர் உதவி செய்யும். வேதம் சொல்லுகிறது, நன்மை என்று தெரிந்து அதை செய்யாமல் போனால் அது பாவம். ஆமாண்டவரே, அநேகருக்கு பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு நன்மையான காரியங்கள் தேவை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே.
எங்களையும் கூட அவர்களுக்கு இந்த நன்மையான காரியத்திலே அவர்கள் நடத்த, ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த, விடுதலைக்குள்ளாய் நடத்த ஆண்டவர் எங்களையும் வழி நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.